ஒரு ஹிட்டு படம் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷாலுக்கு கட்டாயமாக ஒரு படம் கிடச்சிருக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி ஷார்ட் வீடியோ ரிவ்யூ ஆஃப் விஷால்ஸ் மூவி மார்க் ஆண்டனி. இதில் மெயின் ஹீரோவாக விஷால் நடிச்சிருக்காரு, அவருக்கு ஜோடியாக ரித்து வர்மா நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் மெயின் வில்லன் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா. டைரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முந்தைய நீங்கள் படம் வந்தது தே ஜி பிரகாஷ் நடித்த படம் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா. அப்புறம் நிறையா கான்ட்ரவர்சி வந்தது, பட் இருந்தாலும் படம் ஹிட்டு படம் வந்து ஹிட்டு படமாக ஆச்சு ஜி வி பிரகாஷ்க்கு. அவரே சொன்னார், நான் பிட்டு படத்தில் நடிச்சிட்டேன்னாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஹிட்டுங்கிற வகையில் அந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த கதைக்கு வருவோம், படத்துக்கு வருவோம். படம் பாத்திரம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது, அதுதான் வந்து இந்த படத்துக்கான வெற்றிக்கான முதல் கல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு படம் வந்து மக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும், ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும் கதை. ஸோ அந்த வகையில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த கதை வந்து டைம் ட்ராவல் பற்றி, இதே இதுக்கு முந்தைய நிறையா படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ட்ராவல் வச்சு எடுக்கிறதுனால மக்களுக்கு வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இத்தனை கூட ஒரு இது படம் மனாடு படம் வந்தது, இவர் நடித்தது, சிம்பு நடித்த படம். ஸோ இது மாதிரி ஒரு டைம் ட்ராவல் அப்படின்னும் போது ஒரு நமக்கு ஒரு ஆர்வம் தானாகவே பிறக்கிறது. ஸோ கதை அப்படின்னு பார்க்கும்போது செல்வராகவன் வந்து 70s ஒரு டைம் ட்ராவல் மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து ஒரு விபத்தில் வந்து மரணமடைந்து விடுகிறார். ஸோ அவர் அந்த கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆன கார் வந்து விஷாலோட இதில் இருக்குது. விஷால் வந்து ஒரு கார் மெக்கானிக்காக இருக்கார். சாதாரணமாக அவரை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அவரை பொறுத்தவரை அவங்க அப்பா ரவுடியாக இருந்த அவங்க அப்பா வந்து ரொம்ப வெறுக்கிறாரு. அவர் வந்து செத்து போயிட்டார் அவங்க அப்பா, ரொம்ப வெறுக்கிறாரு. அப்புறம் எதேச்சும் இந்த காரை நோண்டும் போது இந்த டைம் ட்ராவல் மிஷின் வந்து கிடைக்குது. ஸோ டைம் ட்ராவல் மிஷினை வச்சு இதுக்கு பண்ணும்போது கண்டுபிடிக்கிறார், அவரோட அப்பா காலத்துக்கு போயிடுறாரு. இவர் பார்த்தோன்னா அவங்க அப்பாவும் அதே விஷால் தான், அவர் வந்து ஆண்டனி, பையன் வந்து மார்க். ஸோ அந்த அப்பா வந்து ரவுடியாக இருந்திருக்காரு, பட் நல்லவராக இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு விஷால். ஸோ இதில் அவங்க அப்பாவை யாரை கொலை பண்ணான்னு பார்த்தோம்னா, அவரை நெருங்கி நின்றாருன்னா எஸ்ஜே சூர்யா. சூர்யாவே வந்து கொண்டுட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து, ஸோ இவங்க அப்பா வந்து டைம் ட்ராவல் இருக்கிறதுனால இவங்க அப்பாவை மீட்டு கொண்டுறாரு விஷால். அப்பா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா வந்து எஸ்ஜே சூர்யாவோட சுத்து போயிட்டு அவர் பையன் வந்து இப்போ உயிரோடு இருக்கிறார், விஷால் இடத்துல இருக்கிறார், அந்த மாதிரி வருது படம். ஸோ மாதிரி ஒரு 1970s 1990s மாற்றி மாற்றி வருது கதை. ஸோ அதில் தான் வந்து இந்த கதையோட சுவாரஸ்யம் அடங்கியிருக்கு. ஸோ ரொம்ப போராட்டம் நடக்கிறது, யார் யாரை போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. ஸோ இந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்மகிட்ட குற்றச்சாட்டே வந்து ஏன்னா கதையை சொல்லிடுறாரு இவர் முதல்லையே அப்படிங்கிறது தான். ஸோ அந்த விஷயத்தில் இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் மார்க் ஆண்டனியை. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ஜி வி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டர், பட் அந்தளவு ஒன்றும் பாட்டெலாம் ஒன்றும் பெருசாக எடுபடலை. பட் டயலாக் சத்தமாக பேசுகிறாங்க, எஸ்ஜே சூர்யாவும் நல்லா நடிச்சிருக்காரு, அவரோட நடிகை நடிப்பு வந்து அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி ஆண்டனியா விஷால் அவர் அப்பா ரோலில் பண்ணியிருக்காரு, அவரும் அவர் நல்லா சமையல் நடிச்சிருக்காரு. அவர் அந்த விஷயத்தில் விஷால் நடிப்பை பாராட்டியே ஆகணும். ஸோ ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அதனாலே படம் வந்து நல்லா எடுபடுறது, நல்லா தூக்கி நிற்கிற ரெண்டு பேரும் தூக்கி நிறுத்துறாங்க படத்தை. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு பலான படத்தை கொடுத்த ஒரு இதை வந்து அந்த முதிரையை வந்து விளக்கிட்டு அவர் இந்த மாதிரி இந்த படத்தில் கொண்டிருக்கார். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அவருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை நிரூபிச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக பாராட்டியானா ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம், அதுதான் நம்மளோட கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ். Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.